எப்பவுமே ஒரு விஷயம் டாப்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த இன்னும் டாப் ஆகணும் அப்படின்றது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது நாலு பொருளையை கிளப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை கிளப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா சிம்புவும் ஓவியாவும் திருமணம் பண்ணிக்க போறாங்க. அதாவது சிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா மேல மிகப்பெரிய காதல் வந்துருச்சு, அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ட்விட் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு ட்விட்டும் வந்துச்சு. ஸோ அந்த ட்விட் வந்து நான் போடலைங்க, அது போலிங்க, இது யாரோ ஒருத்தங்க வதந்தி பரப்புறாங்க அப்படின்ற சிம்பு முதலிருந்து சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ சிம்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ நோ ஹூ இஸ் பிஹைண்ட் திஸ் ஃபேக் நியூஸ், ஃபைனல் வார்னிங், இஃப் யூ ஸ்டில் different reply in a very different way, don't unleash the god of a devil அப்படி நினைச்சாரு. இதுக்கு என்ன அர்த்தம், என்னடா பலவடா உடலுடன் பேசுறேன்னு கேக்குறீங்களா? என்ன அர்த்தம்னா இந்த போலி செய்திக்கு பின் யார் இருக்கிறாங்க என்பது எனக்கு நல்லாவே தெரியும், இறுதி எச்சரிக்கை இது, இது போல் மீண்டும் தொடர்ந்தால் வித்தியாசமான வழியில் வித்தியாசமான பதில் வரும் அப்படின்னு செம்ம கோபத்தை சொல்லியிருக்காருங்க நம்ம சிம்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய வரையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் வர கிளம்பு இருக்கு, அது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சிம்பு தான் அடுத்தது பிக்பாஸ்க்குள்ளே வரப்போறாரு அப்படின்லாம் புரளி வரப்போது போல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து காதோடு வாங்கி அப்படி காதோடு விட்டுருவோம், இதை பெருசாக நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது அவரே சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து நான் இல்லை, எனக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் சதி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.